சந்தாமாமா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஏன் வீண் செலவு. குமாரசாமியின் சிறிய குடும்பத்தில் அவனது மனைவி வள்ளி, மகன் வேலன், மகள் தேவி என்பவர்களே இருந்தனர். வேலன் பட்டணத்தில் இருந்து படித்து கொண்டிருந்தான். தேவி திருமண வயதை எட்டிவிட்டாள். வள்ளிக்கோ தன் மகளின் திருமணம் பற்றிய கவலையே இருந்தது. அதற்காக இப்போதிலிருந்தே பணம் சேர்க்க வேண்டுமென அவள் எண்ணினாள். குமாரசாமியின் வயல்கள் பக்கத்து கிராமத்தில் இருந்தன. அவற்றை குத்தகைக்கு எடுத்த காளிமுத்து வருடா வருடம் குத்தகை பணத்தை கொடுத்து வந்தான். அவன் சொன்ன சொல் தவறாதவன். ஒரு நாள் அவன் திடீரென எதிர்பாராது வந்து நிற்கவே, குமாரசாமி, என்ன காளிமுத்து, என்ன விஷயம், எதிர்பாராமல் வந்திருக்கிறாயே என்று கேட்டான். காளிமுத்துவும், ஐயா, என் மகளின் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. இன்னும் 12 நாட்களே கல்யாணத்திற்கு இருக்கின்றன. அவளுக்கு ஒரு தங்கச்சங்கிலி செய்து போடுவதாக கூறிவிட்டேன். அதற்கு 2000 ரூபாய் தேவைப்படுகிறது. அதை நீங்கள்தான் கொடுத்து உதவ வேண்டும். இன்னும் 2 மாதத்தில் உங்கள் குத்தகை பணம் கொடுக்கும்போது இந்த பணத்தையும் சேர்த்து கொடுத்து விடுகிறேன். உங்கள் பதிலை தெரிந்து கொண்டு சங்கிலி செய்யச் சொல்வதற்கு நகைக்கடைக்கு போக வேண்டும் என்றான். குமாரசாமியும் ஒரு கணம் யோசித்துவிட்டு, காளிமுத்து, கவலைப்படாதே, நாளைக்கு காலையில் வந்து பணத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லவே காளிமுத்துவும் அகமகிழ்ந்தவாறே சென்றான். அவன் சென்ற பின் உள்ளே சென்ற குமாரசாமியை அவன் மனைவி பார்த்து, காளிமுத்துவிற்கு பணம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் சற்று முன் கையில் 100 ரூபாய் தான் இருப்பதாக சொன்னீர்கள். இப்போது 2000க்கு எங்கே போவீர்கள்? காளிமுத்துவிற்கு வேறு வாக்கு கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டாள். குமாரசாமியும், காளிமுத்து பணம் கேட்பது இதுதான் முதல் தடவை. அவன் சொன்னால் வாக்கு தவறமாட்டான். அதனால் நாம் அருணாச்சலத்திடமிருந்து கடன் வாங்கி கொடுக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். நேற்று யாரோ அவனுக்கு 20,000 கொடுத்து விட்டு போனார்களாம். அவனிடம் பணம் இருக்கும். நான் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பான் என்றான். அப்போது வள்ளி, கேட்பதை 5,000 கேளுங்கள். காளிமுத்துவிற்கு 2,000 கொடுத்து விடலாம். மீதம் 3,000 எனக்கு ஒரு மோதிரமும், தேவிக்கு ஒரு பட்டுப்புடவையும், வேலனுக்கு நல்ல பேண்ட்டும் சட்டையும் வாங்கிவிடலாம். 2 மாதமானதும் குத்தகை பணத்தோடு காளிமுத்து தான் வாங்கிய கடன் தொகையையும் தந்து விடுவானே. அப்போது 5,000 அருணாச்சலத்திற்கு கொடுத்து விடலாம் என்றாள். குமாரசாமியும் சரி என கூறிவிட்டு அப்போதே அருணாச்சலத்தின் வீட்டிற்கு சென்றான். அங்கே 7-8 பேர் இருப்பதையும் அருணாச்சலத்திற்கு திடீரென பணம் வந்திருப்பதையும் கேட்டு, அவர்கள் அவனிடம் கடன் கேட்க வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து குமாரசாமி தெரிந்து கொண்டான். அவன் அவர்களிடமிருந்து சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டான். அருணாச்சலம் தன் வீட்டின் வெளியே பலர் வந்து உட்கார்ந்திருப்பதை கண்டதும் அவர்களெல்லாம் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு விட்டான். அவன் எல்லோரையும் பார்த்து, பணம் சம்பாதிப்பதும் மிகவும் கடினம். அப்படி சம்பாதித்த பணத்தை வீண் செலவாகச் செய்வது மிகச் சுலபம். அதனால் நேற்று எனக்கு கிடைத்த பணத்தை நம்மூர் நவகோடி நாராயணனிடம் கொடுத்திருக்கிறேன். அவர் எனக்கு வருடத்திற்கு 113 ரூபாய் வீதம் வட்டி கொடுப்பதாக கூறியிருக்கிறார். நான் அந்த தொகையை ஈடாக வைத்து அவரிடம் கடன் வாங்கினால் அவருக்கு 115 ரூபாயாக வட்டி நானே செலுத்த வேண்டும் என்றான். அதை கேட்டு அங்கு வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக எழுந்து சென்று விட்டனர். அப்போது ஓர் ஓரமாக உட்கார்ந்திருந்த குமாரசாமியை பார்த்துவிட்ட அருணாச்சலம் அவன் அருகே போய், வா வா, ஏன் இங்கேயே உட்கார்ந்து விட்டாய்? வீட்டிற்குள் தாராளமாக வந்திருக்கலாமே. நானும் நீயும் இன்றைய நண்பர்களா? சிறுவயதிலிருந்தே 6 நண்பர்களாயிற்றே என்று கூறி தன் வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். உள்ளே போனதும், அருணாச்சலம், என்ன சமாச்சாரம்? ஏதாவது பணம் வேண்டுமா? இப்போதே நவகோடி நாராயணனிடம் போய் கடன் கேட்டு வாங்கித் தருகிறேன். 115 ரூபாய் தான் வருட வட்டி. எவ்வளவு வேண்டும் என்று கேட்டான். வட்டி விகிதம் அதிகம் என்று அறிந்ததும் குமாரசாமி தனக்கு மிக மிக அவசியமான 2,000 ரூபாய் மட்டும் அருணாச்சலத்திடம் கேட்டான். உடனே அருணாச்சலம் நவகோடி நாராயணனிடமிருந்து 2,000 ரூபாய் கடனாக வாங்கி வந்து குமாரசாமியிடம் கொடுக்க, அவனும் அதனை மறுநாள் காளிமுத்துவிடம் கொடுத்தான். 2 மாதங்களுக்கு பின் காளிமுத்து குத்தகை பணத்துடன் தான் கடனாக பெற்ற 2,000 ரூபாயையும் குமாரசாமியிடம் கொடுத்தான். குமாரசாமியும் அந்த 2,000த்துடன் 2 மாதங்களுக்கான வட்டியையும் சேர்த்து அருணாச்சலத்திடம் கொடுத்தான்.
அருணாச்சலமோ 2000 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு வட்டிப்பணத்தை திருப்பிக் கொடுத்தவாறே ஆரியூர் நண்பனிடம், நான் வட்டி வாங்குவேனா? கூடாது, வட்டி அதிகம் என்றதால்தான் நீ உனக்கு எவ்வளவு வேண்டி இருந்ததோ அவ்வளவு பணத்தை வாங்கி கொண்டாய். நண்பன் என்று தாட்சண்யம் காட்டி நான் உனக்கு பணம் கொடுப்பதாக கூறியிருந்தால் நீ இன்னமும் அதிக பணத்தை கடனாக வாங்கி கொண்டு போய் வீண் செலவு செய்திருப்பாய் என்றான். குமாரசாமியும், நீ சொன்னது சரியே, இப்படி நீ செய்திராவிட்டால் நான் 5000 ரூபாயை கேட்டு வாங்கி 3000 ரூபாயில் இப்போதைக்கு அவசியமில்லாத செலவுகளை செய்திருப்பேன் என்று கூறி தலை குனிந்தான். நேயர்களே, கதை நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.